அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 6ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். கொடைக்கானல் மலைப்பூண்டிற்கு புவிசார் குறியீடு தரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையரான மாலிக் ஃபெரஸ்கான் ஓய்வு பெற்றுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயரிய விருதான ஜயீத் பதக்கம் வழங்கப்படுவதாக அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை 0.25% குறைத்துள்ளது. அதாவது ரெப்போ ரேட் 6.25% 6% குறைத்துள்ளது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 6% 5.75% குறைத்துள்ளது. இந்திய கடற்படைக்கு அதிநவீன 6 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டமைப்பது தொடர்பாக 45,000 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மைத்ரி என்ற தொங்கு பாலத்தை லே லடாக் பகுதியில் இந்திய இராணுவத்தினால் கட்டப்பட்டுள்ளது. இதுதான் இந்தியாவில் மிக நீண்ட தொங்கு பாலம் அப்படின்னு சொல்லலாம். தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆலோசக சேவை வங்கியுடன் இணைந்து ஆப்பிரிக்க நாடான மாலவியில் இந்திய ஆப்பிரிக்க வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி நிறுவனத்தை இந்தியா அமைக்க உள்ளது. அதாவது IAIARD அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஆப்பிரிக்கா இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஜான் ட்ரிக்ஸ் கனடா கார்ட்னர் சர்வதேச ஆரோக்கிய விருது விக்ரம் படேல் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. வேர்ல்ட் ஃபஸ்ட் ஃபுல்லி ஃப்ளெட்ஜ்டு 5G சர்வீஸ் தென்கொரியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. CCMB சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலார் பயாலஜி, இந்த சென்டரோட ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு புதிய என்சைமை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மொரைன் எண்டோபீடியாசிக் அப்படிங்கிற ஒரு புதிய என்சைமை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் டெல்லியில் பாரத் ஸ்டேட் 6 ஃபியூவல்ஸ் வந்து அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. தேசிய கடல் தினம் ஏப்ரல் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். உலக சுகாதார விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக சுகாதார விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 7. ஸோ ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார விழிப்புணர்வு தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே கையெழுத்தான தண்டனை கைதிகளை நாடு கடத்துவது தொடர்பான ஒப்பந்தம் தற்போது அமலுக்கு வந்துள்ளது. ஸோ இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே கையெழுத்தான தண்டனை கைதிகளை நாடு கடத்துவது தொடர்பான ஒப்பந்தம் தற்போது அமலுக்கு வந்துள்ளது. பிரேசில். ஸோ இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையான ஒரு ஒப்பந்தம் தான் தண்டனை கைதிகளை நாடு கடத்துவது தொடர்பான ஒரு ஒப்பந்தம். இது வந்து 2013 வந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சு. கடந்த ஜனவரி மாதம்தான் ரெண்டு நாடுகளும் ஒப்புதல் அளித்தாங்க. அதாவது தண்டனை கைதிகள் வந்து நாடு கடத்துவது தொடர்பாக வந்து ரெண்டு நாடுகளும் ஒப்புதல் அளித்தாங்க. இப்போ இது வந்து அமலுக்கு வந்துருச்சு. இதில் ஒரு சில நிபந்தனைகளும் இருக்குது. என்ன அப்படின்னா, நாடு கடத்துவதற்கு முன்னால் குறைந்தபட்சம் 1 வருடம் தண்டனையாவது எஞ்சியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இராணுவ சட்டத்தின் கீழே தண்டனை பெற்றவர்கள் நாடு கடத்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த நாடு சமீபத்தில் நிலவுக்கு மனிதர்களை ஏந்தி செல்லும் ராக்கெட் எஞ்சினை வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது? ஸோ எந்த நாடு சமீபத்தில் நிலவுக்கு மனிதர்களை ஏந்தி செல்லும் ராக்கெட் எஞ்சினை வெற்றிகரமாக சோதித்துள்ளது? அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா நாடு தான் நிலவுக்கு மனிதர்களை ஏந்தி செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள ராக்கெட் எஞ்சினை வந்து வெற்றிகரமாக சோதித்து பார்த்துருக்குது. அந்த எஞ்சினோட பேர் என்ன அப்படின்னா RS-25. ஸோ RS-25 எந்த கல்வி நிறுவனத்தில் முதல் முறையாக விமான எஞ்சின் பராமரிப்புக்கான அதிநவீன கோல்ட் ஸ்ப்ரே ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த கல்வி நிறுவனத்தில் முதல் முறையாக விமான எஞ்சின் பராமரிப்புக்கான அதிநவீன கோல்ட் ஸ்ப்ரே ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த கல்வி நிறுவனம் அப்படின்னா IIT சென்னை. ஸோ IIT சென்னையில் தான் விமான எஞ்சின் பராமரிப்புக்கான அதிநவீன கோல்ட் ஸ்ப்ரே ஆய்வகம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. ஸோ கல்வி நிறுவனம் கல்வி நிறுவனத்தில் வந்து இத்தகைய ஆய்வகம் நாட்டிலேயே அமைவது வந்து முதல் முறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் உலகிலேயே அதிக ரயில் பெட்டிகள் தயாரித்த ரயில் பெட்டி தொழிற்சாலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஸோ சமீபத்தில் உலகிலேயே அதிக ரயில் பெட்டிகள் தயாரித்த ரயில் பெட்டி தொழிற்சாலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இந்தியா. ஸோ இந்தியாவில் தான் இந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வந்து அமைஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா, ஒரே ஆண்டில் 3262 ரயில் பெட்டியில் வந்து ICF, நம்ம சென்னையில் அமைஞ்சிருக்கிற ICF இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ரயில் இணைப்பு பெட்டி தொழிற்சாலை வந்து
ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க 3,262 ரயில் பெட்டியில் வந்து. ஸோ இதுக்கு முன்னால் வந்து சீனாவோட ஒரு நிறுவனம் தான் அதிகமாக ரயில் பெட்டியில் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2,600 வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து இப்போ வரைக்கும் 3,262 ரயில் பெட்டியில் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. எந்த தனியார் நிறுவனம் 3,000 செயற்கைக்கோள்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளது? ஸோ எந்த தனியார் நிறுவனம் 3,000 செயற்கைக்கோள்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளது? அமேசான். ஸோ அமேசான் நிறுவனம் தான் அதிவேக பிராட்பேண்ட் இணைய சேவைக்காக 3,000 செயற்கைக்கோள்களை வந்து அனுப்புறதுக்காக திட்டமிட்டுருக்கிறாங்க. இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் குயிபர். ப்ராஜெக்ட் குயிபர் அமேசான் நிறுவன ஓனர் யார் அப்படின்னா ஜெப் விசோஸ். அமேசான் நிறுவனர் ஜெப் விசோஸ். ஸோ கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 3,000 இல்லை 3,236 செயற்கைக்கோள் வந்து அனுப்ப இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜெப் விசோஸுக்கு சொந்தமாக ஒரு ராக்கெட் நிறுவனமே வந்து இருக்குது. என்ன அப்படின்னா ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் நிறுவனம் வந்து இந்த ஜெப் விசோஸுக்கு வந்து இருக்குது. எந்த நாடு WTOவில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளது? ஸோ எந்த நாடு WTOவில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளது? இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கிற சுரேஷ் பிரபு தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட அங்கம் வகிக்கிற நாடுகளோட வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தை வந்து இந்தியாவில் நடத்த மத்திய அரசு முடிவு செய்யலாம் சொல்லியிருக்கிறாரு. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனம் எந்த வங்கியுடன் இணைய உள்ளது? ஸோ இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனம் எந்த வங்கியுடன் இணைய உள்ளது? லக்ஷ்மி விலாஸ் பேங்க். ஸோ லக்ஷ்மி விலாஸ் பேங்கோட இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனம் வந்து இணைய இருக்குது. இந்தியாவில் முதன் முறையாக கார்பன் பாசிட்டிவ் டேக் எந்த கிராமத்திற்கு வழங்கப்பட்டது? ஸோ இந்தியாவில் முதன் முறையாக கார்பன் பாசிட்டிவ் டேக் எந்த கிராமத்திற்கு வழங்கப்பட்டது? பேயங். ஸோ மணிப்பூர் மாநிலத்தில் பேயங் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு இந்தியாவில் முதன் முறையாக கார்பன் பாசிட்டிவ் டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு இது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா அதிக அளவு மற்ற கிராமங்களோட அதிக அளவு கார்பனை வெளியேற்றும் கிராமத்திற்காக இந்த பாசிட்டிவ் டேக் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நார்மலாக இருக்கிற அமௌண்ட்டோட ரொம்ப வந்து இது வந்து அதிகமாக வெளியிடுது இந்த மணிப்பூர் மாநிலத்தில் பேயாங் அப்படிங்கிற ஒரு கிராமம். உலக வங்கியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ உலக வங்கியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? டேவிட் மால்பஸ். ஸோ டேவிட் மால்பஸ் தான் உலக வங்கியோட அதாவது வேர்ல்ட் பேங்கோட புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த வேர்ல்ட் பேங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமெரிக்காவில் வாஷிங்டனில் இருக்குது. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1945 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வேர்ல்ட் பேங்கை பற்றி அடிக்கடி க்வெஸ்சன் வரும். இதுக்கு முன்னால் வேர்ல்ட் பேங்கோட தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்பையும் அடுத்தவும் புதிய தலைவர் வந்து கேட்கலாம் ஓகேங்களா, டேவிட் மால்பஸ். அதே மாதிரி இந்த வேர்ல்ட் பேங்கோட சிஇஓ யார் அப்படின்னா கிறிஸ்டாலினா ஜார்ஜுவா. ஸோ கிறிஸ்டாலினா ஜார்ஜியா அப்படிங்கிறவங்க தான் இந்த வேர்ல்ட் பேங்கோட சிஇஓ. இவங்க தான் இடைக்கால தலைவராகவும் இருந்தாங்க. கூகுள் இந்தியாவின் தொழில்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ கூகுள் இந்தியாவின் தொழில்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? மயூரி காங்கோ. ஸோ மயூரி காங்கோ தான் கூகுள் இந்தியாவோட தொழில்துறை தலைவர் அதாவது இண்டஸ்ட்ரி ஹெட் ஆஃப் கூகுள் இந்தியா அப்படின்னு சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? 101. ஸோ ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து 101 இடத்துல வந்து பிடிச்சிருக்குது. இதுக்கு முன்னால் வந்து 103 இடத்துல இருந்துச்சு. இப்போ 2 இடங்கள் முன்னேறி 101 இடத்துல வந்து இருக்குது இந்தியா. ஃபஸ்ட்டு பிளேஸில் அதே பெல்ஜியம் தான் இருக்குது. ஃபிஃபாவோட சேர்மன் யார் அப்படின்னா கைனி இன்ஃபான்டினோ. ஃபிஃபா இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஸோ இதோட இன்றைய நடப்புகளும் முடிஞ்சு தினசரி திருப்பதில் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். அல் நாகா 2019 கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது? இந்தியா மற்றும் ஓமன் நாட்டுக்கும் இடையே. அயோத்தி பிரச்சனை மத்தியஸ்தர் குழு தலைவர் யார்? ஸோ அயோத்தி பிரச்சனை தொடர்பான மத்தியஸ்தர் குழு தலைவர் யார்? இப்ராஹிம் கலிபுல்லா. ஸோ இன்றைய கேள்விகள். மிசோரம் மாநில புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ மிசோரம் மாநில புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இரண்டாவது கேள்வி, நாட்டின் முதல் நீண்ட விரைவு சாலை நீளம் எவ்வளவு?
ஸோ நாட்டின் முதல் நீண்ட விரைவுச்சாலை நீளம் எவ்வளவு, இனிமேல் தான் அமைய இருக்குது அந்த சாலையோட நீளம் எவ்வளவு, சாரி நாட்டின் முதல் நீண்ட விரைவுச்சாலை நீளம் எவ்வளவு. இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலனாலும் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.